கவிதைகள் சொல்லவா. இந்த சுத்தப்போவது யார் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் பார்த்ததுல சோ ஹாப்பி. நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யாரு வரான்னு சொல்லு பாப்போம். ஒரு க்ளூ கூட. அவர் ஒரு புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் பாரதியார் தானே? கரெக்டா சொன்னேனா? சூப்பர், வெல்கம் சார், டேக் யுவர் சீட். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக கவிதை சொல்லி அசத்த வருகிறார் ஜஸ்மி. வணக்கம். கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதான். ஆம், பாரதி என்றால் கவிதை, கவிதை என்றால் பாரதியார். ஆம், அன்னவரின் கவிதைகளை அகரவரிசையில் அள்ளி வீசவா. அன்பு, துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழிமடி. கிளியே அன்பு கழிவில்லைகாம். ஆராய்ச்சி, மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்தி தெருபெருக்கும் சாத்திரங்கள் கற்போம். இரக்கம், எத்து திருணும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. ஈகை, ஈகை திறன். உயர்ந்தோர், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். மிக விரும்பு ஏ எண்ணம், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். ஏ ஏறுபோல் நட, ஐ ஐம்பொறி ஆட்சிகோள், ஓ ஒற்றுமை வழியாய், ஓ ஓய்தல் வழி, நோவு வேண்டேன், நூறாண்டு வேண்டினேன், அச்சம் வேண்டேன், அமைதியே வேண்டினேன், உடைமை வேண்டேன், உன் துணை வேண்டினேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ஜஸ்மி. அசத்தலோ அசத்தல். நம்ம நிகழ்ச்சியில இரண்டாவதாக வந்து அசத்த போவது யார் புனிதா? மரிஷா தான். கம் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் அறைகள் நான்கு, கவிதையின் கூறுகள் நான்கு. ஆம், ஆழ்ந்த உணர்ச்சி, அழகிய வடிவம், சிறந்த பொருள், உயர்ந்த கற்பனை, அத்தனையும் அமைக்கியது அந்த ஆறின் கவிதைகள். அந்த முரசை தட்டுகிறேன், கேளுங்கள். தமிழ்மொழி அவர் இந்த மொழியிலே, தமிழ்மொழி போல் இந்த ஆவது எங்கும் காண்ப, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. தா, தாங்குதல் கிளை பல தாங்கள், தி, திருவினை திருவினை வன்று வாழ், து, துணிவு கேட்டிலும் துணிந்து நில், முகையிலே முகந்து நில், து, தூச்சுதல் ஒளி, தே, தெய்வம் நீ என்று உண, தே, தேசத்தை காத்தல் செய், தை, தைரியம்தான் மருந்து, தோ, தொழில் கூடி தொழில் செய், தோ, தோல்வி தோல்வியில் தோல்வியில் கலங்கள், ஒன்றெண்டும் கொட்டுமுரசே, அன்பில் ஓங்கண்டு கொட்டுமுரசே, நன்றெண்டு கொட்டுமுரசே, இந்த நாளில் மாதர்கள்லாம். நன்றி, நன்றி, நன்றி. நைஸ் பர்ஃபார்மன்ஸ், நைஸ் பர்ஃபார்மன்ஸ். நம்ம நிகழ்ச்சியில இறுதியாக வந்து அசத்த போவது யாருன்னு பார்க்கிறதுக்கு முன்னே ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போவது யாரு? சேர்த்து விட்டீர்களா உங்கள் குழந்தைகளை ஆர்சி ஸ்கூல் சிங்கம்பாறையில்? புத்தகம், நோட்டு, சீருடை, காலணி அனைத்தும் இலவசம். இச்சலுகை சீட்டு உள்ளவரை மட்டுமே. வெல்கம் பேக் டு அசத்த போவது யாரு. நம்ம நிகழ்ச்சியில இறுதியாக கவிதை சொல்லி அசத்த வருகிறார் மதிவதனி. காக்கை சிறகனிலே நந்தலாலா நின்ற. ஸ்டாப் ஸ்டாப், காக்கை சிறகனிலே சாங்கா? ஆமா, அந்த சாங்னா எனக்கு ரொம்ப உசுறு. ப்ளீஸ் ப்ளீஸ், நானும் அவங்க கூட சேர்ந்து வந்து பாடலாமா? சரி. காக்கை சிறகனிலே நந்தலாலா நின்ற, கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்ற.
நிறம் தோன்றுதடா நந்தலாலா, கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா நின்னை. பச்சை நிறம் தோன்றுதடா, கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள்ளே வைத்தால் நந்தலாலா நின்னை, தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. கல்வி வீடுதோறும் கலையின் வியகம், விதி என்று இரண்டோடு பள்ளி, கா காலம் காலத்தின் விதி, மதியை கடந்தின்மோ என்றேன் காலமே, மதியின்கு ஓர் கருவியம் என்றால், கீ கிளை பல தாங்கேல், கீ கீழோருக்கு அஞ்சேல், கூ குழந்தை பிள்ளை கண்ணியமுதே கண்ணம்மா, பேசும் போற்றே சித்திரமே, அள்ளி அணைத்திருவேன் முன்னே ஆடி வந்தேனே, கூ கூடி தொழில் சே, கே கெடுப்பது சோர்வு, கே கேட்டின் துந்தினில் கை கை தொழில் போற்று, கோ கொடுமை ஏத்தினில் கோ கோயில் சக்தி திருக்கோயில், உள்ளமாக்கி அவள் தந்திருக்கும் நற்குமத்தை பூசு, வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ், வாலிய பாரதம் அணித்திருநாடு. நன்றி நன்றி நன்றி. சும்மா சொல்லக்கூடாது, கலக்கலோ கலக்கல். இப்ப நம் விருந்தினரோடு அசத்தல் நேரம். சார், ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நன்றாக இருந்தது. என்னோட கவிதையை மூன்று பேரும் மிக அருமையாக சொன்னீங்க. ஒரு குழந்தைக்கு வாங்கி தரும் பரிசு மிகச்சிறந்த பரிசு புத்தகம்தான் என்றார் வின்சர் சர்ச்சில். அதனால உங்கள் மூன்று பேருக்கும் புத்தகத்தை பரிசாக தருகிறேன். Thank you sir. Thank you sir. Thank you sir. சார், எங்களுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். இந்த காலத்துல எல்லாரும் மொபைலை தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. மொபைலும் முக்கியம்தான், ஆனால் புத்தகமும் கொஞ்சம் வாசிக்க வேண்டும். அதான் என் ஆசை. நான் படித்ததில் பிடித்த கவிதை உங்களுக்காக கூறுகிறேன். வாசிப்பு பற்றிய கவிதை. நான் என்றும் நாகஸ்வரம் வாசிக்கவோ புல்லாங்குழல் வாசிக்கவோ பிரியப்படவில்லை. நூல் வாசிக்கும் ஆசை மட்டும் நாள்தோறும் வளர்கிறது. கதை கவிதை கட்டுரை எதுவாயிருப்பினும் மகிழ்ச்சி, சிறகு கட்டி கொள்ளும் மகிழ்ச்சி. சற்று முன் தின்ற பசும்புள்ளை ஆசவாசமாய் அசை போடும் பசுவை போல், படித்ததை நினைக்க நினைக்க ஆனந்தம் பிறக்கிறது. நூல் ஒரு வினோதம், படைத்தவன் சொன்னதையும் சொல்லும் சொல்லாததையும் சொல்லும். வாசிப்பு புறத்தில் மறப்பு அகத்தில் விழிப்பு, வாசிப்பு தனிமை தவம் தாய்மடி, பான்மலை ஆழ்கடல், ஊன்றுகோல் ஞான தீபம், தேவகானம் தலைதொட்ட ஆசிர்வதிக்கும் தும்பிக்கை, வாசலுக்கு வெளியே விரியும் நீலவானம், என் விருப்பத்திற்குரிய வேப்ப மரம், ஒரு கையில் தேநீர் இன்னொரு கையில் புத்தகம், இதை விடவா ஒரு வாழ்க்கை. ஒரு கையில் தேநீர் இன்னொரு கையில் புத்தகம், இதை விடவா ஒரு வாழ்க்கை, அருமையோ அருமை. என்றும் நம்முடன் வாழும் இனிய நண்பன் புத்தகம் மட்டுமே. படிப்போம் மகிழ்வோம். மனிதா, நீ பேச்சாளர் ஆக வேண்டும் என்றால் புத்தகம் படி. நீ விவாதம் செய்ய வேண்டும் என்றால் புத்தகம் படி. விண்ணையும் தொட வேண்டும் என்றால் புத்தகம் படி. விடை கிடைக்கும் வரை விடாதே, புத்தகம் படி. அடுத்த அசத்த போவது யார் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் புனிதா, உங்கள் மெல்வின். அசத்த போவது யார்? ஓதாரே ஓதா, ஓதாரே ஓதா, ஓதாரே ஓதா. சார், உங்க கையால எங்களுக்கும் புத்தகம் கொடுத்தா சம்திங் ஸ்பெஷல். அதுக்கு என்ன தருகிறேன்? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.